என்னது பிரதமர் மோடி கட்டின பிரிட்ஜு வந்து பாதியில இடிஞ்சு விழுந்துருச்சா? என்னப்பா சொல்றீங்க? ஒடிசால ஒரு பக்கம் ரயில் விபத்து வந்து ஆயிப்போச்சு, எப்ப செங்கோலை கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வந்து வச்சாங்களோ அதுல இருந்து இந்த மாதிரிதான்ப்பா நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பீகார்ல பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நினைச்சு மோடி கை வச்சாலே இப்படித்தான்ப்பா இந்த மாதிரி ஆளானாதான் அதிசயம் சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பீகார்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஆக்வானிகா சுல்தான் கட்சி இதுக்கு இடையில இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் பல வருஷமா வந்து கட்டிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். 1117 கோடி மதிப்புல வந்து இந்த பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரிட்ஜ் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதுமா 200 மீட்டர் தொலைவில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு மட்டும் அப்படியே வந்து இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்தோன்னே வந்து மக்கள் அரண்டு போய் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதனால பீகார் கவர்மெண்ட் வந்து எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் முறையா இந்த பிரிட்ஜ் இந்த மாதிரி வந்து விழுகல. இதுக்கு முன்னாடி போன வருஷமும் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்க கட்டுமான பணியில ஈடுபட்டு இருக்கும் போது இந்த பிரிட்ஜ் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது குவாலிட்டி மெயின்டைன் பண்ண வேணாமா, கான்ட்ராக்டை யாருக்காவது மாத்தி கொடுக்க வேணாமா, திரும்பவும் வந்து இப்ப ரெண்டாவது முறை இடிஞ்சு விழுந்தனாலதான் எல்லாருமே டென்ஷன் ஆகி பயங்கரமா கோபம் அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறிப்பா பாஜக என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்ததுக்கான காரணம் வந்து பீகார் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேரோட அலட்சியம் தான் வந்து காரணம். அதனால இவங்க ரெண்டு பேரும் பதவி விலகி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து விமர்சனம் வந்து பண்றாங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல துணை முதலமைச்சரான தேஜஸ்வி வந்து என்ன சொன்னாருன்னா, இல்ல இல்ல இந்த பிரிட்ஜோட கண்டிஷனை பத்தி எங்களுக்கு வந்து தெரியும், ஸ்டார்டிங்லயே நாங்க இது சரியில்லை அப்படின்றப்ப நாங்களே வந்து இடிக்கலாம்னு தான் வந்து நினைச்சோம், ஆனா வந்து இப்ப அதான் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, இந்த பிரிட்ஜோட கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங்லயே தெரியும் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்குதான் எல்லாரும் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, ஏன்பா உங்களுக்கு தான் வந்து தெரியுதுல ஸ்டார்டிங்ல இந்த பிரிட்ஜ் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இம்பிட்டு கோடி கொடுத்து திரும்ப இந்த பிரிட்ஜை வந்து கண்டினியூ ஒரு யோசனை தோணுது, அப்ப பாஜக தான் வேணும்னே இந்த பிரிட்ஜை வந்து இடிச்சிருப்பாங்களோ? ஏன்னா ஒடிசால நடந்த ரயில் விபத்துல வேற அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து ஆயிப்போச்சு. இதெல்லாம் வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பாஜக தான் வந்து வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பிரிட்ஜ் இப்ப முத தடவை இடிஞ்சு விழுந்தா பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இது மாதிரிதான் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. இது இடிஞ்சு விழுந்ததுக்கான காரணம் என்னன்னா, இவங்க வந்து குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணல. 1117 கோடி மதிப்பிலான இந்த ப்ராஜெக்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து நிறைய காசு கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி காசை வச்சு தானே வந்து பிரிட்ஜ் கட்ட முடியும், அதுல வந்து வச்சு இவ்வளவுதானே வந்து கட்ட முடியும். இதனால வந்து இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியலன்னா கான்ட்ராக்ட் வந்து மாத்திருக்கணும், ஏதாவது வந்து பண்ணிருக்கணும். இப்ப இவங்க அசால்ட்டா வந்து சொல்லிட்டு போயிருவாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க இடிக்கணும் தான் நினைச்சோம் ஆனா தானா இடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் யார் காசு? 1117 கோடி என்ன சும்மாவா வருது? இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தானே, மக்களோட வரிப்பணத்துல இந்த மாதிரி பண்றதுனால தானே நீங்க வந்து அலட்சியமா வந்திருக்கீங்க. அதனால வந்து இந்த பீகார்ல நடந்த விஷயம் வந்து என்ன உணர்த்துதுன்னா, பீகார்ல எந்த அளவுக்கு வந்து ஊழல் தலைவரிச்சு ஆடுது அப்படின்ற மட்டும் உணர்த்துது. பீகார்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, ஊழலுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய சட்டங்கள் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.